சமீபத்தில் ஆச்சாரியா படத்தின் இயக்குனரும் இயக்குனர் பாலாவின் உதவியாளருமான ரவி வந்து இறந்துட்டார் அவர் பேர் வந்து ஆச்சாரியா ரவின்னு தான் சொல்லுவாங்க இத்தனைக்கும் வந்து அவர் இன்னொரு படம் கூட எடுத்திருந்தாரு அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகவில்லை கிட்ட அஞ்சு வருஷமா கிடப்பிலேயே இருக்குது ஸோ இப்பெல்லாம் இருந்தாலும் கூட பாலா சூர்யா இணையர படத்தை கூட அவர் தான் வந்து கோட எடுத்துரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாராம் ஸோ இந்த நேரத்தில் தான் அவர் வந்து தவறிட்டார் இப்போ என்ன ஒரு குழப்பம் ஓடுச்சு அப்படின்னா நிறைய மீடியாக்கள் வந்து ஆச்சாரியா ரவிக்கு பதிலாக நம்ம ஷாஜகான் படத்தை இயக்குனர் ரவி அவர் அவர் இறந்துட்டாரு அப்படின்னு வந்து பதிவு செஞ்சுட்டு வராங்க இது மிகப்பெரிய ஒரு தப்பான ஒரு விஷயம் ஒரு விஷயத்த வந்து சொல்றதுக்கு முன்னாடி கரெக்டா கிளாரிஃபை பண்ணணும் இல்லைங்களா இப்ப கூகுள் இருக்கு சம்பந்தப்பட்ட சினிமாக்காரங்க தொடர்பு இருக்காங்க அவங்க கிட்ட கேட்டு வந்து விசாரிக்கலாம் ஆனா எடுத்தோடனே இப்ப விஜய் படத்தோட இயக்கணும்னு சொன்னா அது ஹைப் கிரியேட் ஆகணும்னு நினைச்சுக்கிட்டு உடனுக்குடன் வந்து அதை வந்து கிளாரிஃபை பண்ணாமே போடுறாங்க இது மிகப்பெரிய தப்பான விஷயம் இப்ப வந்து உண்மையாலுமே ஷாஜகான் படத்தோட இயக்குனர் ரவி இருக்காரு பாத்தீங்களா அவர் வந்து கிளாரிஃபை பண்ணிக்காரு அதுவும் ரொம்ப நாகரிகமாக வந்து சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் விஜய் சாரை வைத்து ஷாஜகான் படத்தை இயக்கிய ரவி அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காரு அதோட நண்பர் ஆச்சாரிய படத்தின் இயக்குனர் ரவி மரணம் வந்து கேட்டு அவரது ஆன்மா சாந்தி அடைவும் அவரது இழப்பை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு என் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறேன்னு சொல்லியிருக்காரு அதாவது இப்படிக்குன்னு போட்டு ரவின்னு போட்டு கீழே ப்ராக்கெட்டில் வந்து ஷாஜகான் திரைப்பட இயக்குனர் ரவி அப்படின்னு போட்டிருக்காரு பாருங்கள் ஒருத்தரோட அடையாளத்தை சொல்கிறது கூட இவ்வளவு கிளாரிஃபை கொடுக்க வேண்டியதாகுது இந்த மீடியாக்கள் பண்ண வேலைனால இல்லைங்களா அதனால தான் வந்து ஒரே விஷயத்த வந்து அவருக்கு இரங்கலும் தெரிவிச்சார் அதே சமயம் கொஞ்சம் நாகரிகமாகவும் நான் வந்து அந்த ரவி கிடையாது ஷாஜகான் ரவி அப்படிங்கிறதையும் கிளாரிஃபை பண்ணிட்டாரு தயவுசெய்து இனிமேலாவது இந்த மாதிரியான விஷயங்கள்ல மீடியா கொஞ்சம் போட்டோம் கிளாரிஃபை பண்ணிட்டு போட்டால் கரெக்டாக இருக்கும் நல்லா இருக்கும் அதுதான் நாகரிகமும் கூட இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிட்டா லைக் பண்ணுங்கள் இது பற்றி கருத்தை காண்பா சரிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்